நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் ஆண்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் CorelDraw X8 உள்ள நைஃப் டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நைஃப் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எந்த ஷேப்பையும் நம்ம கட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன், அதில் ஒரு கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். தென் நைஃப் டூலை செலக்ட் பண்ணுறேன். நைஃப் டூலில் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 பாயிண்ட் லைன் மோட் அப்படின்னு இருக்குது. இந்த இது செலக்ட் ஆகிருக்கும்போது ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜுக்கு அப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா, ட்ராக் பண்ணி அந்த எட்ஜில் விட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் கட் ஆகி தனியாக வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு இது யூஸ் ஆகும். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு இதில் ஒரு கலரை ஃபில் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த டைமில் நான் ஒரு கலர் இல்லாத வெறும் ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கிற ஒரு ஷேப்பை நான் போட்டிருக்கிறேன். இப்போ நைஃப் டூல் எடுத்தோம் அப்படின்னா, இப்போது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆட்டோ க்ளோஸ் ஆன் கட். இது இப்போதைக்கு எனேபிளில் இல்லை, டிசேபிளாக இருக்குது. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நமக்கு நைஃப் டூல் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம 2 பாயிண்ட் லைன் மோடை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த எட்ஜில் கொண்டு விடுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, கட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஷேப்பாக தனியாக வந்துடுச்சு. பட் ஆனால் இது க்ளோஸ் ஆகலை. இதே இது நீங்கள் அந்த நைஃப் டூலில் இந்த ஆட்டோ க்ளோஸ் ஆன் கட் இது எனேபிள் பண்ணியிருந்தது அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் அதே விஷயத்த பண்ணி பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ நமக்கு அந்த இதில் க்ளோஸ் ஆகலை, அந்த எட்ஜு இதில் உங்களுக்கு க்ளோஸ் ஆகி இருக்குது. ஓகே, ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னீங்கன்னா, இதில் நீங்கள் கலர் ஃபில் பண்ணிக்க முடியும். பட் இதில் கலர் ஃபில் பண்ண முடியாது, க்ளோஸாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி இந்த நைஃப் டூலில் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் கட் பண்ணுறதுக்கும் இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷேப் போட்டிருக்கோம், ஒரு கலர் ஃபில் பண்ணியிருக்கிறோம், நைஃப் டூல் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ராப்பர்ட்டி பாரில் 2 பாயிண்ட் லைன் மோடுக்கு பதிலாக நான் ஃப்ரீ ஹேண்ட் மோடை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் மோடு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் மூவ் பண்ணி அதில் வேறு கலர் ஃபில் பண்ணணுன்னா ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்தது என்ன அப்படிங்கன்னா பெசியர் மோட். இப்போ நீங்கள் ஒரு பெசியர் ஷேப்பை நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் நீங்கள் அப்படி போடலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இது கட் ஆகிடும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் இதை அன்குரூப் பண்ணிங்க அப்படின்னா, அன்குரூப் பண்ணிட்டு நம்ம அந்த ஷேப்பை தனியாக செலக்ட் பண்ணி எடுத்து அதில் வேறு ஒரு கலரை ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகே, நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம CorelDraw X8 உள்ள நைஃப் டூலை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு டூலை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் SmartAantz சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.